சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம இம்மோட்டல் பிளேலிஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சரின்னு சொல்லி நம்ம இம்மோட்டல் கேமை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்து இருக்கக்கூடிய ஆட்டம் எப்பவும் போல் ஒவ்வொரு ஆட்டமும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு அனுபவத்தை கொடுக்குற மாதிரி இந்த ஆட்டமும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாமல் சூப்பரான ஒரு ஆட்டத்தை வந்து இங்கே நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கேம் நம்ம வந்து இமோட்டல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து போட்டிருக்கோம் ஸோ அந்த பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ஸ்கிரீனில் உங்களுக்கு தெரியும் அல்லது இமோர்டல் செஸ் கேம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு பக்கத்தில் தமிழ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேர்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய மொத்த கேமும் உங்களுக்கு அங்கே வரும் ஸோ இந்த மாதிரியான கேம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் சாக்ரிஃபைசஸ் அட்டாக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே நம்ம பார்க்க போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பிளாக்வார்டர் பர்ஸ்பெக்ட்லேருந்து பார்க்குறோம் ஒயிட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா எக் ஆஃப் எஸ்ட்ரீன் அப்படிங்கிற ஒரு பிளேயரும் பிளாக் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஹான்ஸ் பெர்லைனர் அப்படிங்கிற ஒரு பிளேயர் இது வந்து பார்த்திங்கனா ஃபிஃப்த் கரஸ்பாண்டன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் நடக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் இம்மோட்டல் கேம்னே இதுக்கு பேரும் வச்சிருக்காங்க இப்போ அந்த கேமை பார்க்கலாம் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இப்போ இருக்கக்கூடிய கிளாசிக்கல் ஆட்டம் மாதிரி அப்போ கரஸ்பாண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நகர்வு மட்டும்தான் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா ரெண்டு நாளைக்கு ஒரு நகர்வு அப்படி இல்லைனா மூணு நாளைக்கு ஒரு நகர்வு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க அதுதான் வந்து கரஸ்பாண்டன்ஸ் ஸோ அந்த மாதிரி விளையாடின ஒரு சாம்பியன்ஷிப்பில் நடந்த ஒரு தான் பார்க்க போகிறோம் ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து இ ஃபோர் ஓப்பன் பண்ணுறாரு எப்பொழுதுமே நமக்கு நம்ம என்ன சொல்கிறது சுவாரஸ்யமாக கொண்டு போகக்கூடிய ஒரு ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா இத்தாலியன் ஆட்டமாக தான் இருக்கும் ஸோ பிஷப் சி ஃபோர் அப்புறம் நைட் எஃப் சிக்ஸ் டூ நைட்ஸ் டிஃபென்ஸ் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கான வேரியேஷன் நைட் டு ஜி ஃபைவ் ஸோ ஏன் நைட் டு ஜி ஃபைவ் ரொம்ப இன்ட்ரஸ்டான வேரியேஷன் அப்படின்னா இந்த மூவை பார்க்காத ஆளே நம்ம யாருமே இருக்க மாட்டோம் இப்படி வந்தால் என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு ரியாக்ட் பண்ண என்ன சொல்கிறது எப்படி ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரியாது எக்ஸாம்பிளுக்கு இங்கே மெயின் மூவ் வந்து பான் டூ டி ஃபை அல்லது பிஷப் டு சி ஃபைவ் விளையாடலாம் ட்ராக்ஸ்லர் கவுண்டர் அட்டாக் விளையாடுறதுக்கு பட் பான் டு டி ஃபைவ் வந்து இந்த கேமில் பார்க்குறோம் அதுக்கப்புறம் இ டெக்ஸ் டி ஃபைவ் இந்த இடத்துல வந்து நைட் டெக்ஸ் டி ஃபைவ் விளையாடுறதுனா விளையாடலாம் அதுக்கு ரொம்ப தைரியம் வேணும் ஏன்னா நம்ம ஃப்ரைட் லிவர் அட்டாக்கில் நம்ம போயிடுவோம் ஏன்னா நைட் எஃப் சிக்ஸ் சாரி குயின் ஆஃப் த்ரீ செக் இ சிக்ஸ் அதுக்கப்புறம் கிங் சென்டர் ஆஃப் த போர் இருக்க போது ரொம்ப ரொம்ப துல்லியமாக வந்து பிளாக் வந்து டிஃபெண்ட் பண்ணணும் இந்த பொசிஷனை பட் கேமில் வந்து பான் டு பி இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம லிஸ்ட்டில் இல்லை தான் சொன்னோம் ஏன்னா இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட நம்ம சேனலில் ஆயிரத்தி இரநூறு கேம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆறு ஆயிரத்துக்கும் மேலே கேம்ஸ் பார்த்துருப்போம் ஓகேங்களா ஈவென்ட் ட்ராப்ஸு ட்ரிக்ஸு எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்தே சொல்கிறேன் நான் அப்படி பார்த்தும் கூட இந்த மாதிரி ஒரு பான் பீ ஃபைமும் நான் பார்த்ததே இல்லை அதாவது இந்த பர்டிகுலராக இந்த பொசிஷனில் நம்மளோட சேனலில் கவர் பண்ணதில்லை இது வந்து நியூமும் ஓகேங்களா ஸோ பான் டு பி அதாவது நம்ம சேனலுக்கும் சரி எனக்கும் சரி ஏன்னா இந்த இடத்துல மெயின் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டு ஏ ஃபைவ் ஸோ கோசியோ டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க அதுதான் நான் நிறைய கவர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் வீடியோ போட்டதும் அதுதான் பட் பான் டு பி கூட விளையாடலாம் அப்படிங்கிறது இந்த என்ன சொல்கிறது இந்த கேமை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்க முடியுது இது வந்து ஒல்வர் ஸ்டார்ட் வேரியேஷன் சொல்கிறாங்க பெஷப் எஃப் ஒன் போயிடுது ஆஸ் யூஷுவல் அல்லது இங்கே ஓசி பான்னு நினச்சி இங்கே வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா இது ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம வந்து வெட்ட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மூவே பார்த்தீங்கன்னா காரணம் என்ன அப்படின்னா இங்கே பான் வந்து இங்கே இங்கே அட்டாக் பண்ணுது பிஷப் பின்பட்டால் நமக்கு தானே லாபம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா குயின் டி ஃபைன் கெயின்ஸ் டைம் ஆஃப் த பிஷப் அண்ட் ஆல்சோ ஜி டூ பானர்ஸ் ஹேங்கிங் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பிஷப் இன் சி சிக்ஸ் அதுக்கப்புறம் டேக்ஸ் சி சிக்ஸ் விளையாடிங்கன்னா கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும் பிளாக் ஈஸியாக தன்னோட அட்டாக்கை கேரி அவுட் பண்ணுவார் ஸோ ஈஸியாக விளையாடுவார் பிளாக் கேமில் வந்து பிஷப் எஃப்என் போயிடுறாரு நைட் டு டி ஃபோர் நைட் டு டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்காக ஃபார்வர்டில் போது சி த்ரீ தான் மெயின் மூ அதான் விளையாடுறாரு அதுக்கப்புறம் நைட் எக்ஸ் டி ஃபைவ் இந்த ஆண்டத்தை பொறுத்த வரைக்கும் சில நகர்களுக்கு பார்த்திங்கன்னா அவர் எ எல்லா நக இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அட்டாக் வருது அப்படின்னா அதை கண்டுக்கவே மாட்டார் அதுக்கு பதில் என்ன பண்ணுவார் அப்படின்னா கவுண்டர் அட்டாக் தான் பண்ணுவார் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் அட்டாக்கிங் இமோட்டல் கேம்னு கூட வச்சுருக்கலாம் பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா நைட் எக்ஸ் டி ஃபைவ் இந்த இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா காரணம் என்ன பண்ணால் இங்கே பாருங்கள் இப்போ வந்து அவர் சி த்ரீ பானை வச்சு நம்ம நைட் அட்டாக் பண்ணாலும் அவர் என்ன பண்ணுறாரு அந்த பானை விட்டுட்டு இங்கே ஜி ஃபைவ்ல இருக்க நைட்டை அட்டாக் பண்ணுறாரு அவர் நைட் இ ஃபோர் போயிடுறாரு சப்போஸ் இந்த பொசிஷனில் வந்து டெஸ்பிராடோ ட்ரை பண்ணலாம் நினச்சி நைட் எக்ஸ் எஃப் செவன் வந்து விளையாடுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வேரியேஷன் வந்து க விளையாடலாம் பிளாக்கு கிங் எஃப் செவன் அதுக்கப்புறம் டெக்ஸ் டி ஃபோர் இடெக்ஸ் டி ஃபோர் அதுக்கப்புறம் குயின் எஃப் த்ரீ செக்கு அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் நம்பவே முடியாத ஒரு மூவ் வைக்கலாம் அதுதான் நைட் டு எஃப் சிக்ஸ் ஸோ நைட் டு எஃப் சிக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக கிடைக்கிது ரூக்கு அப்படின்னு சொல்லி வெட்டினீங்க அப்படின்னா நம்ம பிஷப் டு சி ஃபை காமா ஒரு மூவ் விளையாடலாம் விளையாடி முடிச்சதுக்கப்புறம் டெக்ஸ் பி ஃபை ரொம்ப ரொம்ப க்ரீடியாக நம்ம வந்து கேன்சல் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி விளையாட்டிங்கன்னா சிம்பிளா நம்ம ரூக் இயிட் செக் டபுள் ரூக் சாக்ரிஃபைஸ் பிஷப் இட்டு இஎய்ட் அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் இ எயிட் செக் வருது இதுக்கப்புறம் நீங்கள் கிங்கு எங்கே மூவ் பண்ணாலும் உங்களோட குயின் வந்து போயிடும் அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய சின்ன ஒரு ட்ராப்பு இந்த லைனில் நிறைய கேம்ஸ் ஆக்சுவலாக இருக்குது லீச்சஸ் டேட்டா ஆஃபீஸில் பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா நைட் டு இ ஃபோர் வந்து போகிறாரு அதுக்கப்புறம் குயின் டு ஹெச் ஃபோர் ஸோ குயின் டு ஹெச் ஃபோர் அகைன் அந்த டி ஃபோர் நைட்டை மூவ் பண்ணல அதுக்கு பதில் கவுண்டர் அட்டாக் வந்து பண்ணுறாரு குயின் டு ஹெச் ஃபோருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஜி த்ரீ போகிறார் ஸோ நைட் ஜி த்ரீக்கு அப்புறம் பிஷப் டு ஜி திரும்ப நைட்டை மூவ் பண்ணல அதுபோல் திரும்ப திரும்ப கவுண்டர் அட்டாக் ஸோ பான் டு எஃப் த்ரீ இப்போ பான் டு எஃப் த்ரீக்கு அப்புறம் ஏன்னா இப்போ இந்த பான் எஃப் த்ரீ வருன்றதாக அவருக்கு தெரியும் அப்படி ஏன் எந்த மூவ் விளையாடுறாரு அப்படிங்கிறத நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அவர் இந்த இடத்துல ஒரு ஃபேன்டாசிக்கான ஒரு மூவ் விளையாடுறாரு அதுதான் பான் டூ இ ஃபோர் ரெண்டு இப்போ அட்டாக்ல இருக்குது நீங்கள் பிஷப் வேணால் வெட்டிக்கலாம் நைட்டை வேணால் வெட்டிக்கலாம் இப்போ கேள்வி என்ன அப்படின்னா உண்மையாகவே வெட்ட முடியாதா தான் ஒரு இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி சப்போஸ் இங்கே டீ சீடிஎக்ஸ் டி ஃபோரால் வெட்டினீங்க அப்படின்னா அதுதான் கேமில் நடந்துமோ அதை நம்ம பார்ப்போம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன் என்ன அப்படின்னா பிஷப்பை வெட்டுறது பிஷப்பை வெட்டினோம் அப்படின்னா நீங்கள் பிஷப் டு டி சிக்ஸ் வந்து விளையாடலாம் இன்னமும் அந்த நைட்டு அட்டாக்கில் தான் இருக்குது சப்போஸ் நம்ம கிரீடியாக வந்து வெட்டுறோம் அப்படின்னா சே சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வெட்டுறோம் அப்படின்னா மூணு மூளை நம்ம வந்து செக்மெண்ட்டே பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து வெட்ட முடியாது ஸோ டெக்ஸ் ஜி த்ரீ செக் ஹெச்என் டெக் ஜி த்ரீ அண்ட் தென் டெக்ஸ் ஜி த்ரீ கிங்குக்கு ஒரே தான் இருக்குது அதுக்கப்புறம் நைட் எ ஃபோர் எ பியூட்டிஃபுல் நைட் செக்மெயின் ஸோ இந்த காரணத்தினால அதை வெட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ கிங்கை வந்து மூவ் பண்ணி இந்த ஜி த்ரீ ஸ்கொயரை செக்யூர் பண்ணணும் அப்படி செக்யூர் பண்ணாக்கா நம்ம செக் கொடுத்து கேமை ட்ரா பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஜி ஒனுக்கு போய் நான் கிங்கை காப்பாற்ற போகிறேன்னு நினச்சிங்க அப்படின்னா கிங்கை காப்பாற்ற முடியாது அதுக்கப்புறம் பிஷப் சி அப்புறம் மேட்டை தடுக்க முடியாது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கிங்குக்கு எஸ்கேப் ஸ்கொர் கிரியேட் பண்ணிங்கன்னா டபுள் செக்மேட் வரும் ஸோ அதுவும் தடுக்க முடியாது அல்லது சிம் சிம்பிளாக வந்து நம்ம வந்து இந்த டி ஃபோரில் இருக்கக்கூடிய நைட்டை வெட்டினோம் அப்படின்னா தென் பிஷப் டேக்ஸ் டி ஃபோர் செக்மேட் ஸோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வந்து இந்த ஜஸ்ட் இந்த பிஷப்பை வெட்டினா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதனால் கேமில் வந்து அவர் நைட்டை வெட்டுறாரு நைட்டை வெட்டினதுக்கப்புறம் பிஷப் டு டி சிக்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து டவுனு எக்ஸ் பி ஃபை செக்கோடு வருது அதுக்கப்புறம் கிங் டி எயிட் போயிடுறாரு டி எயிட் போனதுக்கப்புறம் ஒயிட் வந்து கேன்சல் பண்ணிடுறாரு ஓகேங்களா ஸோ இந்த நிலையில் கூட நீங்கள் திரும்ப வெட்டினீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ட்ரா ட்ரா ஒரு லைன் பார்த்துருந்தோம் குயிங் எஃப் சிக்ஸ் செக் அந்த ரிப்பீட் பண்ணலாம் கிங் ஈவன் போயிருந்தா பட் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேறு லைன் ஸோ டெக்ஸ் ஜி த்ரீ செக் அர்ச்செண்ட்டு ஜி த்ரீ அதுக்கப்புறம் நீங்கள் ரூக்கை வெட்டினீங்க அப்படின்னா ஒயிட்டுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் நம்ம ரூக்கை வெட்டக்கூடாது போல் குயினால் பானை வெட்டுறோம் பானை வெட்டிவிட்டு அதுக்கப்புறம் கிங் எஃப் ஒன் வருவார் தென் நம்ம நைட் எஃப் ஒன் வந்து விளையாடலாம் ஸோ சாரி நைட் எஃப் ஃபோர் நைட் எஃப் ஃபோருக்கு அப்புறம் ருக் ஜி ஃபோர் ஏன்னா மேட்டத்தை ரிட்டன் பண்ணுறோம் ஸோ குயினால் கா பாதுகாப்பு கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் நைட் டு டி த்ரீ ஸோ நைட் டு டி த்ரீக்கு அப்புறம் எஃப் டூவில் மேட்டத்தை ரிட்டன் பண்ண பார்க்குறோம் ஸோ இந்த நிலையில் நீங்கள் வந்து குயினை வச்சு இங்கே டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வந்தீங்க அப்படின்னா கூட உங்கள் கிங்குக்கு எஸ்கேப் ஸ்கோர் கிடையாது அதுக்கப்புறம் செக் வச்சா குயினால் பிளாக் பண்ணிங்க அது உங்கள் குயின் லாஸ் ஆகிடும் ஸோ அதனால் பிஷப்பில் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் குயின் எஃப் ஃபோர் செக் அதுக்கப்புறம் செக்கு செக்காக கொடுத்து கேமை ட்ரா பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன் இந்த இடத்துலையும் இருக்குது அதனால் அவர் கேமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருனா கேன்சல் பண்ணிடுறாரு ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஸோ இடெக்ஸ் எஃப் த்ரீ இடெக்ஸ் எஃப் த்ரீக்கு அப்புறம் இந்த இடத்துல ஜி டெக்ஸ் ஜி டெக்ஸ் எஃப் த்ரீ ஆப்வியஸ்லி விளாட முடியாது ஏன்னா யூஆர் கெட்டிங் செக் மை டேட் ஸோ டேக்ஸ் அண்ட் தென் நைட் எஃப் ஃபோர் வின்ஸ் த கேம் ஸோ அதனால் இங்கே ஒரு ப்ரில்லியன்ட்டான மூவ் வந்து ட்ரை பண்ணுறாரு அதுதான் டெக்ஸ் எஃப் த்ரீ ரூக் டெக்ஸ் எஃப் த்ரீக்கு அப்புறம் ரூக் டூ பி எயிட் விளையாடி பிஷப் அட்டாக் பண்ணுறாரு அதுக்கப்புறம் பிஷப் இ டூ பிஷப் இ டூக்கு அப்புறம் பிஷப் டெக்ஸ் எஃப் த்ரீ அண்ட் தென் பிஷப் டெக்ஸ் ஆஃப் த்ரீ takes டி ஃபோர் செக் அண்ட் தென் கிங் ஹெச் ஒன் கிங் ஹெச் bishop takes g3 ஜி த்ரீ விளையாடி வந்து ஓப்பன் பண்ணி விடுறாரு ல ஓப்பன் பண்ணேன் ரூக்க வந்து லிஃப்ட் பண்ணி செக்மேட் பண்ண பார்க்குறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பானை வந்து மூவ் பண்ணிட்டு bishop ஆல அந்த ஸ்கொயரை வந்து பாதுகாப்புன்னு நினைக்கிறாரு பட் இங்கே அந்த பிஷப் தான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நைட் ல வந்து போடுறாரு நைட் ஈத்திரி போட்டோடனே பிஷப் ஈத்திரியும் குயின்ட்டு ஈத்திரியும் நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் அவர் பிஷப் ஜி ஃபோர் போயிட்றாரு ஸோ தட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிஷப் ஹெச் த்ரீ வச்சு பிளாக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா இப்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு பத்து மூலை எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு என்டிங்குக்குள்ளே வந்துட்டு நம்ம இங்கே ஒரு இம்பாலன்ஸ் இருக்குது ஏன்னா அவர்கிட்ட ரெண்டு பீஸ் இருக்குது இவர்கிட்ட ரூக் இருக்குது பட் கிங் பொசிஷன் ரொம்ப வீக்காக இருக்குது நம்ம குயினோட போஸ்ட் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்குது இதை வின் பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிறதான் மீதி இருக்கக்கூடிய ஒரு இருபது மூ எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா என் கேம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆகும் ஸோ ஹெச் ஃபைவ் ஹெச் ஃபைக்கு அப்புறம் பிஷப் எஸ் த்ரீ போகிறாரு அடுத்து பான் டூ ஜி ஃபைவ் ஜஸ்ட் பிஷப்பை ட்ராப் பண்ணுற ஒரு ஐடியா ஆக்சுவலாக உங்களால் சேவே பண்ண முடியாது ஸோ நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாரு அதான் ஸ்ட்ராங்கான மூவ் ஸோ டெவலப் பண்ணதுக்கப்புறம் பான் டூ ஜி ஃபோர் பான் டு ஜி ஃபோருக்கு அப்புறம் நைட் டு சி ஃபோர் போயிட்டு ஃபோர்க் பண்ணுறாரு பட் இங்கே டெக்ஸ் ஜி த்ரீ சிம்பிளாக வந்து விளையாடுறாரு ஸோ விளையா ஏன்னா ரெண்டு பீஸுமே போயிடும் அவருக்கு ஸோ நைட் டெக்ஸ் பி சிக்ஸ் விளையாட்ன உடனே இங்கே நம்ம இன்பிட்வீன் மூவான இந்த பானை வச்சு என்ன சொல்கிறது இந்த பானை வச்சு பிஷப்பை வெட்டி நம்ம மேட்டை திருட்டன் பண்ணுறோம் ஸோ மேட்டை பாதுகாக்கிறது குயின் வந்ததுக்கப்புறம்

ஒரு பாஸ்பானாக உருவாக்கிடலாம் அப்படிங்கிறது தான் இதை புரிஞ்சுக்கிட்டு பெர்லைனர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சி இன்ட்டு பேசிக்ஸ் விளையாடுறாரு அதுக்கப்புறம் ரூக் எஃப் ஒன் போகிறாரு ஸோ ஆரம்பத்தில் ரொம்ப சூப்பராக ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருந்த இந்த ஒரு ஆட்டம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸாக பார்த்தோம் கடைசியில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு எண்டிங்க்கு வந்திருக்கும் இந்த சிம்பிளான எண்டிங்லேயும் ரொம்ப இன்ஸ்ட்ரக்டிவாக விளையாட ஒரு பிளாக்கு இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா ஒரு பான எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம ரூக் இருக்கும்போது ட்ரா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஆனால் கிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு ரொம்ப ரொம்ப சுப்பீரியராக இருக்கும் எப்படின்னு சொல்லி பாருங்கள் கிங் இ செவன் வந்து அந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு இங்கே என்ன பண்ணுறாரு ஒயிட்டு செக் கொடுக்குறாரு திரும்ப கிங் டி சிக்ஸ் போயிடுது திரும்ப ரூக் ஒன் வராரு அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு நம்ம அந்த பானை டிஃபென்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டிஃபெண்ட் பண்ணாக்கா பிளாக் ஒய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேமை ரிப்பீட் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு சரி ஓகேப்பா நீ அந்த பானை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரூக் டு சி எயிட் போகிறாரு கூட ரூக் சி எய்ட் டூ ரூக் சி டூ செக் வைக்க போகிறாருன்னு பார்த்தா ரூக் டெக்ஸ் எஃப் செவனுக்கு அப்புறம் ஹெச் பானோ ஏ பானோ அட்டாகில் இருக்குது அதனால் வந்து ரூக்கை வச்சு பிளாக் பண்ணுறாரு இந்த இடத்துல ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து வெட்ட முடியாது இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த அவுட் சைட் பாசர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ் பானாக இருக்கும் இது நம்ம எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்க தேவையில்ல அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ஒரு கன்வர்ஷன் தான் பிளாக்குக்கு ஸோ ரூக் எஃப் டூ போயிடுறாரு ஸோ தட் நம்ம ரூக் டி டூவை வந்து பாதுகாக்கிறதுக்கு பட் நவு கிங் டு ஈ ஃபைன் ஸோ கிங் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுப்பீரியாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு சென்டர் நோக்கி போகிறாரு ஏ ஃபோர் ஏ ஃபோருக்கு அப்புறம் அந்த பானை கண்டுக்கலை கிங் டு டி ஃபோர் ஸோ என்ன வேணுமோ அதை வந்து அச்சீவ் பண்ணிட்டாரு அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அவர் ஏ ஃபைவ் போகிறாரு ஏ ஃபைவ் போனதுக்கப்புறம் கிங் டேக்ஸ் டி த்ரீ அண்ட் தென் ரூக் எஃப் த்ரீ செக் அதுக்கப்புறம் கிங் சி டூ அண்ட் பான் டூ பி ஃபோர் போகிறாரு பான் டூ பி ஃபைவ் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறாரு அந்த பா ஜஸ்ட் டிஸ்கனெக்ஷன் சொல்ல முடியாது அவர் வந்து அவர் ஏ சிக்ஸ் விளையாடி நம்மளை டிஸ்கனெக்ட் பண்ணுற பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கனெக்ட் பண்ணலான்னு பார்த்து தான் ஐ திங்க் பானை புஷ் பண்ணேன் ஏன்னா பான் புஷ் பண்ண புஷ் பண்ண அவருக்கு வாய்ப்பு அதிகமாகும் அதனால் வந்து பி ஃபைவ் ஏ சிக்ஸ் போட்டு அவர் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாரு தென் அதுக்கப்புறம் ரூக் டு சி ஃபோர் போய்ட்டு அந்த வீக் பானை அட்டாக் பண்ணுறாரு இப்போ வந்து அவர் ஏ பானை நோக்கி போகிறாரு தான் வந்து சிக்ஸ்த் ரேங்கில் ஒயிட் பான் இருந்தாலும் ஒயிட்டோட பான் என்ன சொல்கிறது பிளாக் ஓட பான் ஸ்டாப் பண்ணவே முடியாது எப்படின்னு சொல்லி பாருங்கள் ரூக்டெக்ஸ் பி ஃபோர் வந்து செக் நாட் செக் ரூக்டெக்ஸ் பி ஃபோர் அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் இந்த பொசிஷனில் வந்து அவர் ரூக்டெக்ஸ் ஏ செவன் விளையாடலை சப்போஸ் விளையாடி இருந்தார் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரூக்கை ஏ ஃபோரில் வச்சுக்க முடியும் இந்த பாஸ் பானையும் பாதுகாக்கிற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் ஜஸ்ட் ஒரு டைம் போது நமக்கு தேவை எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ இந்த ரூக்கை மூவ் பண்ணிங்கன்னா அந்த பான் ட்ராப் ஆகிடும் ரூக்கை மூவே பண்ணலை அப்படின்னா அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மூணு ஸ்கொயருமே நம்ம கிங் வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டுருக்கிறாரு ஸோ அந்த காரணத்தினால இந்த பாஸ் பானை தடுக்கிறது ரொம்ப முடியாத ஒரு காரியமாக இருக்கும் அதனால் அவர் என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா கேமில் ரூக் பி செவன் வச்சு அந்த பாஸ் பண்ண தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அதுக்கப்புறம் ரூக் டூ ஜி ஃபோர் செக் அண்ட் தென் கிங் எஃப் த்ரீ கிங் எஃப் த்ரீக்கு அப்புறம் பானை வந்து புஷ் பண்ணுறாரு பானை புஷ் பண்ணதுக்கப்புறம் அவர் ரூக் டிக்ஸ் ஏ செவன் ட்ரை பண்ணுறாரு அதுக்கப்புறம் பான் பி த்ரீ வரைக்கும் போயிடுது இது தடுக்கவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா எஸ்திரின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு குயிக்காக நம்ம பார்த்துடலாம் எக்ஸாம்பிளுக்கு இப்போது பிளாக் விளையாடியாச்சு ஒயிட்டுக்கு என்ன மூவ் பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் செக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரூக் சி ஒன் செக்கு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிங் பி ஒன் விளையாடலாம் ஸோ கிங் பி ஒன் அப்போ நீங்கள் வந்து பாஸ்பானை புஷ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வி கேன் கோ பிஹைண்ட் த பாஸ்பான் இப்போ வந்து இந்த பாஸ்பானை நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே நீங்கள் என்ன பண்ணணும் ப்ரொமோஷன் பண்ணணும் அது பாசிபிளே கிடையாது ஆனாலும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சு பாருங்கள் கிங் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆகிடுச்சு ஸோ கிங் உள்ளே வர முடியாது இப்போது இப்போ ஏதோ ஒரு மூவ் பண்ணி தான் ஆகணும் மேபி ரூக் டூ பி செவன் ஸோ ரூக் டூ பி செவன் அதுக்கப்புறம் ஐ திங்க் கிங் ஏ டூ அண்ட் தென் பான் ரன்ஸ் டவுன் கிங் ஏ டூ திரும்ப ஏதோ ஒரு மூவ் பண்ணுவீங்க பி டூ அண்ட் தென் கேன் ப்ரொமோட் த பான் அண்ட் வின் த கேம் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு எண்டிங் தான் ஸோ இப்படி பயங்கரமாக ஒரு புயல் மாதிரி ஆரம்பித்த இந்த ஆட்டத்தை சிம்பிளான ஒரு என் கேமில் வந்து முடிச்சிருக்காரு பெர்லைனர் ஸோ கண்டிப்பாக இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான ஆட்டமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் ஸோ இம்மோட்டல் கேமில் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கவுண்டர் அட்டாக்கிங் இம்மோட்டல் கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு நினைக்கிறேன் அதுவும் இந்த வேரியேஷன் உல்வோ ஸ்டார் வேரியேஷன் ஐ திங்க் கவர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் நம்ம சேனலில் நம்ம ஓப்பனிங் சீரீஸில் கவர் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் எனக்கு நினைவுகள் இல்லை உள்ளோ ஸ்டார் வேரியேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள் யாராவது நைட் அட்டாக்குங்களை பண்ணாங்க அப்படின்னா ஸோ எந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா ஓப்பனிங்கில் நைட் டு ஜி ஃபைவ் வரும்போது ஏன்னா இந்த நைட் டு ஜி ஃபைவ் பிகினர்ஸ் மத்தியிலையும் இன்டர்மீடியட்ஸ் மத்தியிலும் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான இந்த வேரியேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சால் இந்த கேமே திரும்ப உருவாக்க முடியாதானு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா டேட்டா பேஸை பார்க்கும்போது ஈவன் இன்னொரு கிராண்ட் மாஸ்டர் கூட இதே மாதிரி ஆடி இருக்கிறாரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன் நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பல் பட்டை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதேமாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்கள் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்